செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். ரமேஷ், முன்னதாக செய்தியாளர் ராஜ்குமார் பேசும்போது அண்ணா மேம்பாலத்திற்கு அருகே இருந்து பேசினார். அங்க மிதமான மழை தொடர்வதாக குறிப்பிட்டிருந்தார். நீங்கள் எந்த பகுதியில் இருக்கீங்க? அந்த பகுதியில் தற்போது மழை நிலவரம் எவ்வாறாக இருக்கிறது? சாலைகளில் குறிப்பாக தண்ணீர் எங்கேயும் தேங்கி இருக்கிறதா? என 30ஆம் தேதி வரைக்கும் மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. வானிலை ஆய்வு மையம் நேற்று 29ஆம் தேதி வரைக்கும் கனமழை சென்னையில் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மழை தொடரும் பட்சத்தில் அதனை எதிர்கொள்வதற்கு போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றனவா? தற்போது ஜிபி சாலையில நம்ம இருக்கோம். தற்போது எந்த அளவுக்கு இந்த மிதமான மழைக்கு சாலைகளில் தண்ணீர் தேங்கி இருக்கு அப்படின்றத நம்முடைய ஒளிப்பதிவாளர் மது உங்களுக்கு காட்சிப்படுத்திட்டு இருக்காரு. அதாவது தீபாவளிக்கு முன்னாடி சென்னையில ஒரு மழை பெரிய அளவிலான ஸ்பெல் இருந்தது. அதனால பாத்தீங்கன்னா வேளச்சேரி மேம்பாலம் உள்ளிட்ட பகுதியெல்லாம் வந்து கார்லாம் கூட மேம்பாலத்துல நிறுத்தி இருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதற்கு பிறகு தீபாவளி 31ஆம் தேதி அக்டோபர் 31ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. அதுக்கு பிறகு மழை என்பது இல்லாமல் இருந்தது. வடகிழக்கு பருவமழை இன்னும் ஒரு சில நாட்கள்ல முடிவு கிடைக்கணும், அதுக்கான ஒரு மாதம் தான் இருக்கிறது முடிவடைய. எனவே இது வந்து ஒரு நல்ல ஸ்பெல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வடகிழக்கு பருவமழையில இந்த 4 நாட்கள் சென்னைக்கு ஒரு நல்ல மழை பொழிவு தண்ணீர் கிடைக்கும். ஏன்னா 1 கோடி பேர் வாழக்கூடிய ஒரு நகரமாக இந்த சென்னை மற்றும் புறநகர் இருக்கிறது. பல்வேறு முக்கியமான நீர்நிலைகள் செம்பாக்கம் புழல் போன்ற நீர்நிலைகள்லாம் பாத்தீங்கன்னா 50% 40% எந்த அளவுக்கு பாதி அளவில் தான் நிரம்பி இருக்கு. எனவே இந்த வடகிழக்கு பருவமழையில நல்ல மழை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த காலம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 27ஆம் தேதியிலிருந்து தான் நல்ல மழை இருக்கும் சென்னைக்கு என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தாலும் கூட இன்றைக்கே அந்த டிப்ரெஷன் பே ஆஃப் பெங்கால் இருக்கக்கூடிய அந்த டிப்ரெஷன் காரணமாக ஒரு நல்ல மழை பொழிவு இருக்கிறது. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய பகுதியில் எப்பயுமே சென்னையில எங்க தாழ்வா இருக்கக்கூடிய பகுதியில் தண்ணீர் தேங்கும். அதே போல சுரங்கப்பாதைகள் கண்காணிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. ராட்சித மோட்டார்கள் தண்ணீரை அகற்றுவதற்கான பணிகளும் நடைபெறும் தயார் இருப்பதாக சென்னை மாநகராட்சி சொல்றாங்க. டிராக்டர்கள் ஆங்காங்கே வந்து மீட்பு பணிகளை ஈடுபடுத்துவதற்காக டிராக்டர்களும் குறிப்பாக தாழ்வான பகுதியாக கருதப்படக்கூடிய வேளச்சேரி ராம்நகர் அதே போல பள்ளிக்கரணை உள்ளிட்ட பகுதிகள் அதே போல முடிச்சூர் தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் தற்போது கண்காணிப்பு பணிகள் குறிப்பாக படகுகள் இங்க வேளச்சேரியில பாத்தீங்கன்னா டான்சி நகர் உள்ளிட்ட இடங்களுக்கெல்லாம் படகுகளை கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். நாளை மறுநாள் அதற்கான பணிகளை சென்னை மாநகராட்சி மேற்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நல்ல ஒரு மழைப்பொழிவு இந்த இதில் கிடைக்கும் எதிர்பார்க்கிறது. மேகங்கள் அதாவது இன்று காலையிலிருந்தே பாத்தீங்கன்னா கருமேகங்கள் சூழ்ந்து காணப்படுகிறது. அதாவது பாத்தீங்கன்னா இந்த 2 தினங்களாகவே பாத்தீங்கன்னா குளிர்காலம் போன்று பனி படர்ந்து காணப்பட்ட நிலையில் மீண்டும் அந்த வடகிழக்கு பருவமழையுடைய தாக்கத்தின் காரணமாக தற்போது இந்த டிப்ரெஷன் உருவாகியிருக்கிற காரணத்தால தற்போது இந்த மழைப்பொழிவு என்பது கிடைத்திருக்கிறது.